நம்மளுடைய வயிற்று பகுதியில் அடிக்கடி வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து சில பேருக்கு வந்து பவல் மூமெண்ட் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தான் வந்து பவல் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த அப்டமினல் சாக் வந்து ஜென்ரலாகவே இந்த டைஜஸ்ட் சிஸ்டம் எல்லாத்துக்கும் பிரச்சனைனாலே ரொம்ப காமனாக இருக்கிறது பசி இல்லாமல் இருக்கிறது, இல்லை சாப்பிட்டா வயிறு ரொம்ப உபசமாகிறது, வயிறு வெயிட் ஆகுது. நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லா நார்மல் டெலிவரிக்கும் வருமா? அப்படி கிடையாது. எல்லா ப்ரெக்னன்சிலையும் வருமானா? அதுவும் கிடையாது. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய ஒரு ரெமெடின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ நம்ம நேரம் தவறி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே வந்து டிலே ஆக ஆரம்பிக்குது. ஸோ டிலே ஆக என்ன ஆகும்? ஒருத்தவங்களுடைய மலம் அவங்களுடைய இன்டெஸ்டைன்லேயே இருக்கும், அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய உடல். அப்போ என்ன ஆகணும்? நிறைய பேர் வந்து சொல்கிற மாதிரி அப்பண்டிக்ஸ் வந்து ஒரு தேவையில்லாத உறுப்பு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த கிரியேட்டர் ஹஸ் கிரியேட்டட் ஃபார் அ பர்பஸ். ஒரு ஒரு உறுப்புமே ஒரு காரணத்திற்காக படைக்கப்படும். பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய குடலில் இருக்கிற நல்ல நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து ஒரு கூல்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பேக்கரி ஐட்டம், நீங்கள் ரொம்ப நிறைய கேக்ஸ் பேஸ்ட்ரிஸ் சாப்பிட்ற பர்சனாக இருக்கலாம், சாக்லேட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து சுகர் ரிச் ப்ராடக்ட் எடுக்கும்போது அந்த டீனேஜ் ட்வெண்ட்டீஸில் இருக்கிறவங்க நீங்கள் நிறைய பேரை நீங்கள் சும்மா கேளுங்களேன், எப்போ நான் உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி. வணக்கம் நமது டிவி நேயர்களே, என்னுடைய பேர் ரேவதி பிரசாத். நான் ஒரு ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் கோச். ஒரு 15 இயர்ஸாக நியூட்ரிஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். மருத்துவம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதே மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் மேம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா வைரஸ் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மக்கள்கிட்டையும் நிறைய வரவேற்பு இருந்து, ப்ளஸ் அவங்களும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் அது ரிலேட்டடான சில கேள்விகள் வந்து கேட்க வேண்டியிருக்கு. அதில் வைரஸ் சார்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா ஹெரனியா, அதாவது குடல் இறக்கம்னு சொல்கிறாங்க. அந்த குடல் இறக்கம் அப்படின்னா மேஜராக என்ன ப்ராப்ளம் மேம்? ஸோ குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குடல் வந்து ஒரு ஒரு லாங் டியூப் சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு அப்டமினல் சாக் உள்ள, இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஒரு கோணி பைப்புள்ள ஒரு பெரிய வாட்டர் பைப் நம்ம வச்சிருக்கிற மாதிரி தான். ஸோ இப்போ இந்த குடல் இறக்கம் அப்படிங்கிறது எப்போ ஆகுதுன்னா இப்போ இந்த சாக்கு பை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரொம்ப தேஞ்சு போய் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஓட்டை விழுது அப்படின்னும் போது இந்த தண்ணி பைப் வந்து வெளியில் வந்து ப்ரொட்ரூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து குடல் இறக்கம்னு சொல்றோம். ஸோ குடல் இறக்கத்துல குடல் வந்து அந்த ஓட்ட வழியா அந்த ஒரு ஒரு வீக்னஸ் ஃபார்ம் ஆகி அந்த அப்டமினல் மசில்ல வீக்னஸ் வரதுனால ஸோ இந்த மசில் வந்து இந்த இன்டெஸ்டைன் வந்து வெளியில வந்துடும். இதை குடல் இறக்கம்னு சொல்றோம். ஸோ குடல் இறக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணத்தினால வருது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் என்ன சொல்றது கண்டிஷன். ஸோ இது என்னென்ன ரீசன்னால வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்று பகுதியில் அடிக்கடி வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து குடல் இறக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ரீசன் அப்படின்னா முதல் விஷயம் ரொம்ப காமன் வந்து கான்ஸ்டிபேஷன். ஸோ இப்போ வந்து சில பேருக்கு வந்து பவல் மூமெண்ட் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தான் வந்து பவல் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த அப்டமினல் சாக் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெயிட்டான பொருளை வந்து லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சதா சர்வ காலமாக. அவங்களுடைய ஒர்க் நேச்சர் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்கும். ஜென்ரலாகவே நம்ம ஒரு பொருளை லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ப்ரெஷர் வந்து வயிற்றுல தான் போடுவோம். அது வந்து ரொம்ப காமன். ஸோ அது மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதனால் குடல் இறக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ப்ரெக்னன்சி போது, ஸோ குழந்தையை சுமக்கும் போது அந்த குழந்தையினுடைய வெயிட் வந்து ஒரு ப்ரெஷரை வந்து உருவாக்கிட்டே இருக்குது. ஸோ அதனாலேயும் குடல் இறக்கம் வரலாம். அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறமா ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன லேடிஸோடைய ஸ்டோரிஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இது அடுத்த ரீசன். இது இல்லாமல் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்வஸான எக்ஸசைஸ் பண்ணுறது, ரொம்ப டூ மச்சாக வெயிட் லிஃப்ட் பண்ணிவிட்டு வாண்டடாக வந்து ரொம்ப அந்த ப்ரெஷர் ஏற்றி பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து இந்த குடல் இறக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போனா இந்த குடல் இறக்கம் வந்து நமக்கு இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் மேம்? ஓகே. ஸோ இதில் வந்து நிறைய சிம்டம்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எனி டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா பெரும்பாலும் வந்து சிம்டம்ஸ் காமனாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வரும் வயிறு உபசமாக இருக்கலாம், இல்லைனா வந்து வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கலாம், வயிறு ஹெவினஸ் இருக்கலாம். இந்த மாதிரி குடல் இறக்கம் பிரச்சனையில் வந்து சில பேருக்கு வந்து இந்த பவல் பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும், ரொம்ப வந்து ரொம்ப விதமான ஒரு அசௌகரியத்தை ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில ரீசன்ஸ். ஸோ பொதுவாகவே உங்களுக்கு வந்து குடல் இறக்கமுக்கும் தனியாக சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜென்ரலாகவே இந்த டைஜஸ்ட் சிஸ்டம் எல்லாத்துக்கும் பிரச்சனைனாலே ரொம்ப காமனாக இருக்கிறது பசி இல்லாமல் இருக்கிறது, இல்லை சாப்பிட்டா வயிறு ரொம்ப உபசமாகிறது, வயிறு வெயிட் ஆகிறது, இன்டைஜஷன் ப்ராப்ளம், வாமிட்டிங், டயரியா. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் சிம்டம்ஸ் வந்து நம்ம
ரொம்ப காமனாக பார்க்கலாம். போன இதில் வந்து பெண்களுக்கும் இந்த குடல் இறக்கம் வரும்னு சொல்லியிருந்தீங்க. யூஸ்வலாக நிறைய பேருக்கு கேள்விப்படும் போது பெண்களுக்கு தான் அதிகமாக குடல் இறக்கம் இருக்குன்னு கேள்விப்படுறோம், எதனால் பெண்களுக்கு இது அதிகமாக ஏற்படுது? அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெக்னன்சி. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 9 மாத காலம், இப்போ முதல்ல ஒரு 5 to 6 months பெருசாக ஒன்றும் வெயிட் இருக்காது, பேபி வந்து ரொம்ப பெரிய வெயிட் இருக்காது. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்தில் இந்த குழந்தையோட க்ரோத் இது ஒன்று இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து நார்மல் டெலிவரி போது ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லா நார்மல் டெலிவரிக்கும் வருமான அப்படி கிடையாது, எல்லா ப்ரெக்னன்சிலையும் வருமான அதுவும் கிடையாது. ஆல்ரெடி மசில் வீக்காக இருந்திருக்கும் இவங்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி வீக்காக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு இப்போ இந்த ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும் இல்லை டெலிவரி டைமாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி டைமில் ஆல்ரெடி வீக்காக இருக்கிற கண்டிஷனில் இருக்கிற பெண்களுக்கு தான் இந்த ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேம், அதே மாதிரி இப்போ இந்த ஹெர்னியா இருக்கும்போது பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணுன்ற மாதிரிலாம் சிலர் சொல்கிறாங்க, நிறைய பேர் அதுக்காக ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறாங்க. ஸோ இதுக்கு என்ன தீர்வு, இதை எப்படி வராமல் தடுக்கலாம் மேம்? ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிஷன் சிவியாரிட்டியை பொறுத்து. ஏன்னா வந்து ஒன்ஸ் அந்த பேக் வந்து வீக் ஆகிடுச்சு, ஒரு ஏரியாவில் மட்டும்தான் தேஞ்சு போன மாதிரி ஆகுது. ஸோ அப்போ தான் வந்து இந்த இன்டெஸ்டைன் வெளியில் வருது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மெஷ் மாதிரி உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சு அடைச்சிருவாங்க. ஸோ தட் இந்த இன்டெஸ்டைனை மறுபடியும் உள்ள தள்ளி அது மேலே ஒரு பேட்ச் பண்ணுற மாதிரி தான் இது. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் போனதுக்கப்புறமா பண்ணக்கூடிய ஒரு ரெமெடின்னு சொல்லலாம். இது வந்து சர்ஜரிங்கிறது ரொம்ப காமன், ரொம்ப நார்மல். பட் பொதுவாக வந்து நம்ம இந்த அப்டமன் பகுதியில் ப்ரெஷரை ஏற்படுத்துகிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ப்ரெஷரை எப்படி ஏற்படுத்தாமல் இருக்கலாம்? ஸோ முதல்ல வந்து செல்ஃபாக அப்சர்வ் பண்ணுறது, எவ்வளோக்கு எவ்வளோ நான் ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்கேன் என்னோட அப்டமனில் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நான் சொன்ன காரணங்கள் எந்தெந்த காரணங்கள்னால ஹிரண்யா வரும் அப்படின்னு சொன்னேனோ அதெல்லாம் தவிர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப நேரம் வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு தான் வந்து ரொம்ப முக்கிய தான் மோஷன் போகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த கான்ஸ்டிபேஷனை முதல்ல அட்ரஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபைபர் அதாவது நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், இது ஒன்று. இது இல்லாமல் ரொம்ப முக்கியம் நேரத்துக்கு சாப்பிட்றது. ஏன்னா நம்ம வந்து நம்ம சிஸ்டமை வந்து நம்ம எப்போவுமே ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம நேரத்துக்கு சாப்பிட்டோம்னா செரிமானம் கரெக்டானது ஒரு டைமில் நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி அந்த பவல் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்துடும். இப்போ நம்ம நேரம் தவறி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே வந்து டிலே ஆக ஆரம்பிக்குது. ஸோ டிலே ஆக என்ன ஆகும்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்களுடைய மலம் அவங்களுடைய இன்டெஸ்டைன்லேயே இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய உடல். அப்போ என்ன ஆகும்னா அந்த மலம் ரொம்ப ஹார்ட் ஆகும்போது அப்போ நிறைய ப்ரெஷர் போட்டு அவங்க மோஷன் பாஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா முதல்ல உணவு வந்து நேரத்துக்கு சாப்பிட்றது, நிறைய நார்ச்சத்து எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணோமானா இப்போ அந்த ப்ரெஷரை நம்ம ரிலீவ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப டூ மச்சாக வெயிட் தூக்குறீங்களான்னு பார்க்கணும். ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரி தான் ஒர்க் இருக்குது அவங்களுக்கு நேச்சர் இருக்குன்னா ஸோ அதை வந்து வயிற்றில் ப்ரெஷர் போடாமல் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு வெயிட் தூக்குறீங்க அப்படின்னா அந்த முட்டி பெண்ட் பண்ணி எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒர்க் நேச்சர் இருக்கிறவங்க டெஃபினட்டாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை தான் கன்சல்ட் பண்ணணும். அது எப்படி ப்ரெஷர் இல்லாமல் ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சான்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வெயிட் லிஃப்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ், ரொம்ப ஸ்ட்ரென்வஸான எக்ஸசைஸ், டூ மச்சாக வெயிட் தூக்குறேன் பாடி பில்ட் பண்ணுறேன் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிட்டா அதுவும் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து குடல் இறக்கம் வராமையே தடுக்கலாம். ஓவராலாக வந்து உணவு பிளஸ் எக்ஸசைஸ், ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணோம்னா ஓரளவு வந்து நம்மளால் இதை கண்டிப்பாக தடுக்க முடியும். குடல் வால் அலர்ஜி அந்த மாதிரி சொல்லி சொல்கிறாங்க மேம், அப்பன்டிசைட்டிஸ். அதே மாதிரி அப்பன்டிசைட்டிஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, எனக்கு அப்பன்டிஸ் இருக்குது, எனக்கு அப்பன்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் வந்து ஜெண்டர் நாலேஜ் வைஸ் பார்த்தா அப்ரண்டிஸ்ன்றது வந்து ஒரு உடம்புல வந்து தேவைப்படாத ஒரு ஆர்கன்ன்ற மாதிரிலாம் சொல்லி பேசப்படுது. ஸோ இந்த அப்ரண்டிசைட்டிஸ் அப்படின்னா என்ன மேம்? அதுக்குன்ட்டு ஒரு வேலைன்னு இருக்கும்ல உடலில், அது என்ன மேம் அது? உங்களுடைய அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சரி, அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குது டெஃபினட்டாக. ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிற மாதிரி அப்பண்டிக்ஸ் வந்து ஒரு தேவையில்லாத உறுப்பு அப்படிலாம் கிடையவே கிடையாது. த கிரியேட்டர் அஸ் கிரியேட்டட் ஃபார் அ பர்பஸ். ஒரு ஒரு உறுப்புமே ஒரு காரணத்திற்காக படைக்கப்பட்டது. ஸோ அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த உறுப்பினுடைய பேர், அப்பண்டிக்ஸ். அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா அந்த அப்பண்டிக்ஸ்ன்ற உறுப்பில் ஏதோ வகையான இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த அப்பண்டிக்ஸோடைய ஃபஸ்ட்டு வேலை, அதோடைய ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும்ல, அதோட இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது முதல்ல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுகுடலும் பெருக்குடலும் ஜாயின் பண்ணுற இடத்துல. ஸோ சிறுகுடல் வந்து அப்படியே பெருங்குடலாக மாறும் அந்த இடத்துல வந்து இந்த அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிற ஆர்கன் இருக்குது. ஸோ இந்த அப்பண்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சர் இது. ஸோ இப்போ இந்த அப்பண்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரதானமான வேலையை செய்யுது. ஒன்று வந்து இதை வந்து ஒரு லிம்ஃபாட்டிக் டிஷ்யூன்னு சொல்கிறோம். ஸோ லிம்ஃபாட்டிக் டிஷ்யூவோட வேலை என்ன அப்படின்னா உடலில் நம்மளுடைய WBCன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மிலிட்ரி ஃபோர்ஸை உற்பத்தி பண்ணுது.
இது ஒரு வகையில் வந்து டபிள்யூபிசியை வந்து உற்பத்தி செய்யுது. ஸோ அப்பண்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒன்று. அதே மாதிரி ஆன்டிபாடிஸ், ஒரு சில ஆன்டிபாடிஸையும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உடலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா உடனே இந்த அப்பண்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம், அந்த ஆர்மி சிஸ்டத்தை உடனே உற்பத்தி பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோலில் கொண்டு வர ட்ரை பண்ணுது. இது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு குட் பாக்டீரியா, குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ரிசர்வ் ஆயர்னு சொல்லலாம். அதாவது இதுக்குள்ளே வந்து நிறைய நல்ல நுண்ணுயிர்களை வந்து தேக்கி வச்சுக்குது, இது ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப டூ மச்சாக ஆன்டிபயாட்டிக்ஸ் ஒரு 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 வாரம் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால எடுக்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய குடலில் இருக்கிற நல்ல நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் அழிக்கப்பட்டுரும் இந்த ஆன்டிபயாட்டிக்ஸோட எஃபெக்ட்னால. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து அந்த கட் மைக்ரோஃப்ளோரா அப்படிங்கிறத வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். நம்ம பேலன்ஸ் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த ரெக்கவரி ஃபேஸ் அப்படிங்கிறது ஸ்லோ டவுன் ஆகலாம். இல்லை ஓவராலாகவே உங்களுடைய ஹெல்த் வந்து ப்ராப்பராக சாப்பாடு உரியாது, ப்ராப்பர் வந்து அசிமிலேஷன் நடக்காது. ஸோ இதெல்லாமே ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அப்பண்டிக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா இமீடியட்டாக அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் கோர்ஸ் முடிஞ்ச உடனே இதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். ஸோ தன்கிட்ட இருக்கிற நல்ல நுண்ணுயிர்களை இமீடியட்டாக அது வந்து குடலுக்கு அனுப்புது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த அப்பண்டிசைட்டிஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்னால், ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன விரல் லைக் ஸ்ட்ரக்சர் இது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு, அதாவது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ஸ்ட்ரா இருக்குன்னா ஒன் சைடு எண்ட் ஆயிருக்கு, இன்னொரு சைடு ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் தான் கோலானோட கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்னா இந்த அப்பண்டிக்ஸில் வந்து ஒன்று இதுக்குள்ளேயே ஏதாவது அன்னெசரி க்ரோத் இருக்கலாம், ஸோ அதனால் இன்ஃப்ளமேஷன் வரலாம். அப்படி இல்லைனா அந்த ஒரு எண்டில் இருக்கிற ஓப்பனிங் வந்து ஏதோ ஒரு ரீசனால் பிளாக் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனால் அது இன்ஃப்ளேம் ஆகிறதுனால ரொம்ப பெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சம்டைம்ஸ் வந்து அது வந்து ஈவன் வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசன்னால தான் அப்பண்டிசைட்டிஸ், அதாவது அப்பண்டிசைட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஏன்னா அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகிறதுனால. பட் இதை வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ ஏன் இந்த மாதிரி இன்ஃப்ளேம் ஆகுது, ஹெல்த்தியாக இருக்க வேண்டிய ஒரு ஆர்கன் வந்து ஏன் இன்ஃப்ளேம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரீசன், டயட் மூலமாக பார்க்குறோன்னா சிம்பிள் சுகர்ஸ் அதிகமாக எடுக்கிறீங்க, நிறைய வந்து ஸ்வீட் ஏதாவது எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம், ஒரு கூல்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பேக்கரி ஐட்டம் நீங்கள் ரொம்ப நிறைய கேக்ஸ் பேஸ்ட்ரிஸ் சாப்பிட்ற பர்சனாக இருக்கலாம், சாக்லேட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து சுகர் ரிச் ப்ராடக்ட் எடுக்கும்போது இந்த அப்பண்டிக்ஸ் வந்து ஸ்லோவாக இன்ஃப்ளேம் ஆக ஆரம்பிக்குது. இது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இது இது இல்லாமல் மற்ற ரீசன்ஸ் வந்து ஓவராலாக வந்து இந்த குடல் ஆரோக்கியம் வந்து எப்போவுமே அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்குன்னா அப்போ இந்த அப்பண்டிக்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் எவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணும், குட் பாக்டீரியா குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கொடுத்து கொடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இன்ஃப்ளமேஷன் வருது. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் அப்பண்டிக்ஸ் வந்து அப்பண்டிசைட்டிஸாக மாறுறது, அதாவது ஒரு இன்ஃப்ளமேஷனாக மாறுறதுக்கு ரீசன் இது தான். ஸோ நம்ம சிலதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்தோமானா டெஃபினட்டாக அப்பண்டிக்ஸ் வந்து ஹெல்த்தியாகவே வச்சுக்கலாம், ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து மோஸ்ட்லி இயர்லி டீன்ஸ், டீனேஜில் இருக்கிறவங்க, அதுதான் யாராவது எந்த குறிப்பிட்ட ஏதாவது ஏஜில் ரொம்ப பாதிப்படைப்பாங்க அதுதான். ஸோ அந்த டீனேஜ் ட்வெண்ட்டீஸில் இருக்கிறவங்க, நீங்கள் நிறைய பேரை நீங்கள் சும்மா கேளுங்களேன் எப்போ உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி இந்த கேட்டகரி இந்த ஏஜ் தான் சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஏஜ் வந்து மோஸ்ட்லி ரொம்ப வந்து ஹெல்த்தை ஃபோக்கஸ்டாக வைக்கிற ஏஜ் கிடையாது, நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கும். மோஸ்ட்லி அந்த ஏஜ் வந்து ரொம்ப பீக் ஆஃப் ஏஜ், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் அந்த ரொம்ப நிறைய சுகரி ஃபுட்ஸ் சாப்பிட்ற ஏஜ். ஸோ அதனால் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சூப்பர், நல்லா கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இன்னொன்று, நிறைய பேர் அப்பண்டிக்ஸ்ன்றது ஒரு தேவையில்லாத ஆர்கன் இருந்தாங்க, பட் அதுக்கா இந்த ஆர்கனுக்கான ஒரு பர்பஸ் இதுதான்றது கிளியராக தெரிஞ்சுது. ரொம்ப நன்றி மேம். நன்றி. என்னம்மா கண்ணு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.